நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் காட்டுற மாதிரி இருக்கலாம், பட் இதுதான் உண்மை. ஸோ விண்வெளி சம்மந்தமான பல மிஸ்ட்ரிஸ், பல கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய நம்ம வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த கோல்டு ஆட்டம் லெபார்ட்ரி அப்படிங்கிறது என்னதுன்னு முதல்ல பார்ப்போம், அப்புறம் இதனுடைய பயன்பாடுகள் பற்றி பேசுவோம். ஸோ தலைப்பு பார்த்தோடனே விண்வெளி ரகசியம்னாலே எல்லாருமே எக்ஸைட் ஆகும். விண்வெளினாலே ஒரு நமக்கு புலப்படாத, நம்ம மனிதர்களுக்கு நம்ம இல்லை இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஒரு சின்ன ஒரு ட்ராப் தான், அவ்வளோ பெரிய கடலில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட யூனிவர்சல் மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு விதையாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஸ்டினுடைய வாதம். ஸோ இது என்னன்னு முதல்ல பார்ப்போம். நாசா நமக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா. இவங்களும் உலக நாடுகளில் இருக்க மீதி இஸ்ரோ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, சைனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பானீஸ், கம்யூனிஸ்ட் ரஷ்யா, இவங்களுடைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து விண்வெளியில் ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அது பூமியில் பூமி எத்தனை வாட்டி ரொட்டேட் ஆகுது, அங்கேருந்து பார்க்கும்போது எத்தனை சன்ரைஸ் எத்தனை சன்செட்டு கிடைக்குது, இதை பற்றியெல்லாமும் நம்ம இதே தமிழ் மாடல் காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ISSல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அதுதான் இந்த கோல்டு ஆட்டம் லேபார்ட்ரி. பொதுவாக லேபார்ட்ரி ரிசர்ச் அனாலிசிஸ் எல்லாம் கிரவுண்ட் ஸ்டேஷனில் பூமியில் தானே பண்ணணும், ஏன் வந்து விண்வெளியில் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே வரலாம். பூமியில் ஒரு ஆதார சக்தி ஒன்று இருக்குது, ஒரு பேசிக் எனர்ஜி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் நம்ம வந்து கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புவியீர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். நாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கும், இந்த ஃபேன் சுற்றுறதுக்கும், இந்த வீடியோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வகையில் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுக்கும், இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணியில் ஆன்லைனில் பார்க்குறதுக்கும், எல்லாத்துக்குமே ஒரு மேக்னட்டிசம் தேவை. அந்த மேக்னட்டிசமுக்கும் கிராவிட்டிக்கும் க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ இப்படி உலகம் இயங்குறதே இந்த புவியீர்ப்பின் சம்மந்தமாக தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிராவிட்டியினுடைய மர்மத்தை தெரிஞ்சுப்போம். ஏன் பூமியில் மட்டும் கிராவிட்டி நமக்கு ஆப்டிமலாக இருக்குது, நமக்கு சூட்டபுளாக இருக்குது, ஏன் இவ்வளோ பெரிய பேரண்டத்துடைய மற்ற இடங்களில் கிராவிட்டி மாறுது, இப்போ கிராவிட்டி எல்லா இடத்துலையும் யூனிவர்சலாக இல்லை அப்படின்னா அப்போ அது ஒரு அலைகளாக தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ஐன்ஸ்டீன் சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த மில்லினியமில் 2000 அப்புறமா நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது, அதனுடைய மையப்புள்ளி என்ன, அதனுடைய முற்றுப்புள்ளி என்ன, இந்த யூனிவர்ஸினுடைய எக்ஸ்பேன்ஷன், இந்த அண்டத்தினுடைய விரிவாக்கம் சுருக்கம் இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பல வருஷங்களாக ஏன் பல செஞ்சுரிஸாக மக்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய டைம் ட்ராவல், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், யூனிவர்ஸினுடைய டார்க் சைடை பற்றி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோல்டு ஆட்டம் லேபார்ட்ரி. ப்ரொசீஜர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நம்ம சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம், இப்போ பூமியில் கிராவிட்டி என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், ஸ்பேஸில் ஜீரோ கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ISSங்கிறது பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. மைக்ரோ கிராவிட்டின்னா ரொம்ப மினிமலான கிராவிட்டி, ரொம்ப 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 மினிமலான புவியீர்ப்பு திசை இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் கேஸஸை இல்லை ஆட்டம்ஸை ரொம்ப சூப்பர் கூல் டெம்பரேச்சர்ஸ்க்கு, சூப்பர் கூல்னா என்ன, 0 degrees அப்படின்றது நம்ம -273 degrees Celsius அந்த அதுக்கும் கீழே கெல்வின் லோ, இந்த டெம்பரேச்சரை கூல் பண்ணும்போது டெம்பரேச்சர் கூலஸ்ட் டெம்பரேச்சர்ஸை நம்ம கெல்வின் அப்படிங்கிற யூனிட்டை கொண்டு, ஒரு ஃபிசிக்கல் யூனிட்டை கொண்டு அளக்கிறோம். ஸோ பிகோ கெல்வின், PICO பிகோ கெல்வின் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் டெம்பரேச்சர், அந்த ஒரு லோ மைனஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சரில் கேஸஸையும் ஆட்டம்ஸையும் நம்ம கூல் பண்ணும்போது அந்த ஆட்டம்ஸ் கிட்டத்தட்ட மூமெண்ட்டை நிறுத்திடுது. இப்போ நான் வந்து ஒரு செல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு, இந்த ஒரு பென் இருக்குது அப்படின்னா இந்த பெனில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லையும் மூமெண்ட்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லையும் நியூக்ளியஸ் இருக்கும், ப்ரோட்டான் எலக்ட்ரான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம பிரிக்கும்போது ஒவ்வொரு ஆட்டமும் மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு மோஷனே நின்று போகக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு, சூப்பர் கூல் டெம்பரேச்சருக்கு அந்த ஆட்டம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு நம்ம இது வரைக்கும் தெரியாத மனிதர்களுக்கு, மனித அறிவுக்கு எட்டாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கு நம்ம போகிறோம். பொதுவாக மேட்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்கிறோம், திடப்பொருட்கள் சாலிட், திரவப்பொருட்கள் லிக்விட், கேஷியஸ் நம்ம வந்து ஒரு காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆக்சிஜன் CO2 இது எல்லாமே கேஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணும் தான் நமக்கு தெரிஞ்ச கேஷியஸ், நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதை தாண்டி மூணாவதா நாலாவதா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியாவை சேர்ந்த சரேந்திரநாத் போஸ் அப்படிங்கிற விஞ்ஞானியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் உலகின் பிதாமகரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் இணைஞ்சு 1924 ஒரு ப்ரப்போஸ்டு தியரியாக கொடுக்குறாங்க. இந்த தியரி என்ன அப்படின்னா, BCE போஸ்
ஐன்ஸ்டீன் கான்டன்சேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇசி மாற்றி சொல்லிட்டேன், சாரி. பிஇசினா போஸ் ஐன்ஸ்டீன் கான்டன்சேட். இது கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் போல தெரியுது. இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, சூப்பர் கூல் டெம்பரேச்சர்ஸில் சில கூல் கேஸஸ் வந்து அவங்களுடைய அதனுடைய ஆட்டம்னுடைய மூவ்மெண்ட்ஸை நிறுத்திடுது. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரபஞ்சத்திலேயே கோல்டஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டஸ்ட் ஸ்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சா ஒரு பிரபஞ்சமும் ஒரு கேலக்ஸியும் இன்னொரு கேலக்ஸியும் இணைகிற அந்த பிளாக் ஹோலுக்கான ரகசியமும் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்னு சொல்கிறதுக்கான ரகசியமும் இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் சுருக்கம் விரிதல் இந்த ரகசியத்தையும் நம்ம இந்த மெக்கானிசத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஇசி ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரப்போசல். சரி, 1924 ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த ஏன் 2018 எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த டெக்னாலஜி இல்லை. இப்போ இலான் மஸ்க் நடத்துகிற ஒரு பெரிய நிறுவனம் ஸ்பேஸ்எக்ஸ். நம்ம ஸ்பேஸ்எக்ஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹைப்பர் லூப் டெக்னாலஜின்னு பற்றிலாம் பேசியிருக்கோம். ஃபோர்த் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டியூப்லர் டிரான்ஸ்போர்ட்டை பற்றிலாம் பேசணும். அந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நடத்தப்படுது. இந்த இலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் மே 2018 போன மாதம் வந்து ஒரு லான்ச் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த சிஏஎல் கோல்ட் ஆட்டம் லேபார்ட்ரிஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ஸ் பூமியிலையும் அட்டைன் பண்ணப்படும், பட் பூமியில் பண்ணும்போது அதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வார்ம் என்விரான்மெண்ட்டில் கிராவிட்டினால் அந்த ஆட்டம்ஸ் வந்து வார்ம் என்விரான்மெண்ட்டோட மிக்ஸப் ஆகி அந்த கோல்டு டெம்பரேச்சர்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணப்படலை. ஸோ அதனால் ஐஎஸ்எஸ் அப்படிங்கிற சர்வதேச விண்வெளி நிலையத்தை சூஸ் பண்ணி அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் லோ கேஷியஸ் ஆட்டம்ஸை அதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது மூலமாக பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணுறாங்க. இனிஷியலாக முதல் 12 மாதத்துக்கு பூமியினுடைய மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டை தாண்டி பூமியினுடைய புவியீர்ப்பை தாண்டி இருக்கக்கூடிய ஐஎஸ்எஸ்ல வச்சு இது பண்ணுறாங்க. அடுத்து நாசாவுடைய எக்ஸ்பேன்ஷன் படி ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த மிஷன் தொடரும் அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நம்மளால் இந்த பேரண்டத்தினுடைய விரிவாக்கம் இல்லை பேரண்டத்தினுடைய எல்லைகளை நம்ம வரையறுக்க முடியும். இது வரைக்கும் மனித குலம் கண்டிராத பல ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காகவும் எனக்கு பட்டது. ஸோ அதனால் நம்ம சேனலை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். சிமிலர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ்னு கூகுள் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ ஃபார். ஸோ இந்த வீடியோ பற்றின டாபிக் கோல்ட் ஆட்டம் லேபார்ட்ரி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எங்கேயாவது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஐ பி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ். திஸ் கிருஷ்ணராஜ் அகேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மீட் போகிறோம். தேங்க்யூ.